வெல்கம் டு கட்டுறது தமிழ். நேத்து குரூப்ல கண்டக்ட் பண்ண டெஸ்டோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். ஆன்சர், வியாழன் அல்லது சனி. சூரிய குடும்பத்தில் வந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா புக்ல வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதே கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சனி, விடை வந்து சனி. ஏன்னா சனி கோள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 20க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த கோள் அப்படின்னா சனி. இரண்டாவது கேள்வி, மூன்றாம் பாணிபட் போர் நடந்த ஆண்டு 1761. மூன்றாம் பாணிபட் போர் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1761 நடந்தது. அகமது ஷா அப்தாலிக்கும் பாலாஜி விஸ்வநாத்துக்கும் இடையில நடந்த போர் தான் இந்த மூன்றாம் பாணிபட் போர். இதை முதல் பாணிபட் போர் கேட்டால் 1526. இரண்டாம் பாணிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1556 நடந்திருக்கும். மூன்றாவது கேள்வி, பேஷ்வா எந்த மொழிச்சொல்? பீஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மொழிச்சொல்னா பாரசீக மொழிச்சொல். அடுத்த கேள்வி, திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. திட்டக்குழு, இந்த திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. இது திட்டக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. அடுத்த கேள்வி, நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறதுனா 1901 முதல் வழங்கப்படுகிறது. இந்த நோபல் பரிசு எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னா 1901 வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2020 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளதுன்னா டோக்கியோவில் நடக்க போகுது. 2020 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா டோக்கியோவில் நடக்க போகுது. இந்த டோக்கியோ எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. அடுத்த கேள்வி, 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா பாரிஸில் நடக்க போகுது. 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? பாரிஸ். பாரிஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் நடக்க போகுது. 2024 பாரிஸில் நடக்க போகுது. அடுத்த கேள்வி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா கிரண் ரிஜு. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா கிரண் ரிஜு. ஒன்பதாவது கேள்வி, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் இடம் நார்வே. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேல இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2018 நோபல் பரிசு வழங்கப்படாத பிரிவு இலக்கியம். 2018 பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரேச்சர் இந்த பிரிவுக்கு தான் வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்படவில்லை. 11வது கேள்வி, ரஃபேல் போர் விமானத்தின் வால் பகுதியில் என்ன குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளது? இந்த ரஃபேல் விமானம் இதோட வால் பகுதியில் என்ன குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளதுன்னா RB-001. இந்த RB அப்படின்றது வந்து ராகேஷ் குமார் புடரா அவரை வந்து குறிக்கும். அவர் தான் வந்து இந்த ரஃபேல் போர் விமானம் வாங்கும்போது அதை டெஸ்ட் பண்ண டீமோட ஹெட்டாக இருந்தார் ராகேஷ் குமார். அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட சீஃபாக இருக்கார். 12வது கேள்வி, சரளை மண்ணின் நிறம் சிவப்பு நிறம். சரளை மண் எந்த நிறத்தில் இருக்கும்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி, ஐநா சபையின் பொதுச் செயலாளர் யாருன்னா அண்டோனியா குட்ரஸ். ஐநா சபையோட பொதுச் செயலாளர் யாருன்னா அண்டோனியா குட்ரஸ். ஐநா தினம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போச்சு, அக்டோபர் 24. 14வது கேள்வி, பிளாஸ்டிக்கை சாப்பிடும் பாக்டீரியாவை எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவநாடார் பல்கலைக்கழகம். எங்கே இருக்குன்னா நொய்டாவில் இருக்குது. பிளாஸ்டிக்கை சாப்பிடும் பாக்டீரியா எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிவநாடார் பல்கலைக்கழகம், நொய்டா. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவது எந்த பிரிவு? அரசியல் அமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் பிரிவு விதி 32, சட்டப்பிரிவு 32, பகுதி 4, சட்டப்பிரிவு 32. இந்திய விமானப்படை தினம் எப்போனா அக்டோபர் 8. இந்திய விமானப்படை தினம் எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. அடுத்த கேள்வி, இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருன்னா வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற நம்மளோட தேசிய உறுதிமொழியை எழுதினார். அடுத்த கேள்வி, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1789. சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து எப்போ நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்தாங்க அப்படின்னா 1789 சேர்த்தாங்க. இது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது வந்து சேர்க்கப்பட்டது. 19வது கேள்வி, குடியுரிமை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்னா 8 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை, இந்த குடியுரிமை வந்து எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்னா 8 முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க. 20வது கேள்வி, நீதி கட்சி எந்த ஆண்டு திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது அப்படின்னா 1944.
நீதி கட்சி. இந்த நீதி கட்சி வந்து எந்த ஆண்டு திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டதுன்னா 1944 சேலம் மாநாட்டில் மாற்றிருப்பாங்க. நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றிருப்பாங்க. யார் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தா ஈவேரா பெரியார் வந்து மாற்றிருப்பார். எந்த வருஷம்னா 1944. 21வது கேள்வி, எந்த சட்டப்பிரிவு 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க அறிவுறுத்துகிறதுனா பிரிவு 21A. இந்த பிரிவு தான் வந்து 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க அறிவுறுத்தும் பிரிவு. 22வது கேள்வி, அரசாங்கம் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மற்றும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அரசாங்கம் இந்த சொல் வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மற்றும் லத்தீன். பி அலையின் சராசரி வேகம் எவ்வளோன்னா 8 கிலோமீட்டர். பி அலை இதோட சராசரி வேகம் எவ்வளோன்னா பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் பார்த்தீங்கன்னா 5.6 to 8.6 இதை வந்து கொடுத்துருப்பாங்க. 24வது கேள்வி, 44வது அரசியலமைப்பு திருத்தம் நடைபெற்ற ஆண்டு 1978. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1978 நடந்துச்சு. இந்த 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதில் தான் வந்து சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 1978. இது வந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் கேட்டால் 44வது சட்ட திருத்தம் ஆண்டு 1978. 25வது கேள்வி, தேசிய கீதம் பாடலுக்கு பரதம் நாட்டியம் ஆடியவர் யாருன்னா பால சரஸ்வதி. இதுதான் வந்து தேசிய கீதம் பாடலுக்கு வந்து பரதநாட்டியம் ஆடியவர் யாருன்னா பால சரஸ்வதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.